ஸோ வணக்கம். கிளாஸ் டென்த் மேத்ஸ் எக்ஸாம்பிள் 3.36. சால்வ் திஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த கொஸ்டின் சால்வ்க்கு வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம செய்கிறோம். இல்லை மல்டிப்ளை ப்ராடக்ட்டு இந்த இது இதுவும் மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி வரும் இல்லையா, அது வேணாலும் ட்ரை பண்ணி பாரு ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வேணால் பார்த்துக்க. இந்த மாதிரி வருதான்னு வேணால் பாரு. இங்கே வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். இப்போ ஏ என்ன, ஹியர் ஏ ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பிக்யூ. இது கை வச்சுக்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏ ஈக்குவல் டு பிக்யூ, தென் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர், தென் சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இது ஏ, திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் சி. ஸோ ஈக்குவல் டு மைனஸ், ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் அண்ட் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ மைனஸ் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்டு சம்மில் இருக்கிறது. இது வந்து அக்கார்டிங் டு த ஃபார்முலா. தென் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ, ஏ என்ன பிக்யூ இன்ட்டு சி, சி வந்து பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர். நல்லா லாங்காக இது வரைக்கும் எடுத்துக்க. தென் த ஹோல் பை டூ ஏ. ஏ என்ன பி க்யூ. ஸோ மைனஸ் மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், இதை ஸ்கொயர் பண்ணாலும் பி ப்ளஸ் க்யூ ஹோல் பவர் ஃபோர், டூ டூ ஆர் ஃபோர், மைனஸ் ஃபோர் தென் பி க்யூ தென் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் தென் ஹோல் பை டூ பி க்யூ. இங்கேயும் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர், இதுக்குள்ளேயும் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒரு பி ப்ளஸ் க்யூவை ஹோல் ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துரு. ஸோ ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் அனதர் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் இன்சைட். இங்கே பவர் ஃபோரு, பவர் ஃபோரில் நம்ம ஒரு டூ வர்றதை எடுத்துட்டோம். ஸோ அனதர் டூ இன்சைட் தென் மைனஸ் ஃபோர் பி க்யூ. இது வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம். அப்போ மீதி என்ன இருக்குது, ரிமைனிங் டூ பி க்யூ. தென் இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணு, பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் இடம் இல்லை. சைடில் செஞ்சோம்னா இடம் பத்தாது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி க்யூ தென் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் தென் மைனஸ் ஃபோர் பி க்யூ தென் த ஹோல் பை என்ன வரும், டூ பி க்யூ அப்படின்னு சொல்லி எதுவும். ஸோ ப்ளஸ் டூ பி க்யூ இங்கே மைனஸ் போத்துனா மீதி என்ன வரும், பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் தென் பி ஸ்கொயர் மைனஸ் டூ பி க்யூ தென் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் தென் த ஹோல் பை டூ பி க்யூ. தென் தட் இஸ் இதை மறுபடியும் கம்பைன் பண்ணினா பி மைனஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் தென் ரூட் ஆஃப் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் நத்திங் பட் பி மைனஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் தென் த ஹோல் பை டூ பி க்யூ இல்லையா. ஸோ ஈக்குவல் டு
So this is p plus q whole square, then plus or minus root of p plus q. இப்போ இதில் ரூட்டு தேவையில்லை இல்லையா, ரூட்டு ஸ்கொயர்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், இது இது கேன்சல் ஆயிரும். ஸோ பி பிளஸ் க்யூ தென் பி மைனஸ் க்யூ தென் த ஹோல் பை டூ பி க்யூ. இப்போ இதில் பி பிளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர், இங்கே ஒரு பி பிளஸ் க்யூ. ஸோ டேக் பி பிளஸ் க்யூ காமன், இது வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஸோ டேக் பி பிளஸ் க்யூ ஸோ டேக் பி ப்ளஸ் க்யூ காமன். அப்போ உள்ளே என்ன இருக்கும், ஒரு பி ப்ளஸ் க்யூ. இதில் காமனாக பி ப்ளஸ் க்யூ எடுத்துட்டோம், அப்போ இல்லை இன்சைடு எவ்வளோ இருக்கும், ஒரு பி ப்ளஸ் க்யூ தென் பி மைனஸ் க்யூ. இதில் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை நம்ம இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி அப்படின்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவை இங்கேயும் நம்ம வச்சுக்கலாம். இது ஜஸ்ட்டு ப்ராடக்ட் தான், ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் கொண்டு போய் நம்ம கொண்டு வரோம். ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை இந்த சைடு கொண்டு வந்துடு. பிஃபோர் தட் இந்த பி ப்ளஸ் க்யூவை காமனாக எடுத்துகிட்டு பண்ணிக்கலாமா, பி ப்ளஸ் க்யூ காமனா. அப்போ உள்ளே என்ன இருக்கும், ஒரு பி ப்ளஸ் க்யூ, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் பி மைனஸ் க்யூ. கரெக்டு தான், முதல்ல போட்டது கரெக்டு தான். இந்த பி ப்ளஸ் க்யூவை காமனாக எடுத்துட்டோம், மீதி என்ன இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் மீதி இருக்கிறது பி மைனஸ் க்யூ தென் பை டூ பி க்யூ. ஸோ ஹியர் யூ ரைட் பி ப்ளஸ் க்யூ. இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ன்னு போட்டுடுது, பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் பி மைனஸ் க்யூ தென் ஹோல் பை டூ பி க்யூ தென் கமா பி ப்ளஸ் க்யூ. இடையில மடிச்சு எழுதுறேன், இது ஈக்குவல் டு ஒரு டைம் தான், இது இந்த டேர்ம் சேர்ந்து வருது பி ப்ளஸ் க்யூ தென் பி ப்ளஸ் க்யூ மைனஸ் பி மைனஸ் க்யூ. இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ்ஸில் ப்ளஸ் ஆர் மைனஸில் ப்ளஸ் ஒரு டைம் எழுதிட்டோம், ப்ளஸ் எழுதிட்டோம். அடுத்தது மீதி என்ன இருக்கும், மைனஸ் இருக்கும், அந்த மைனஸ் தான் மைனஸ் பி தென் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் தான் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்த ஸ்டெப்பு, அடுத்தது மைனஸ் எடுத்த ஸ்டெப் வந்து இது தென் பை டூ பி க்யூ. இந்த இடத்துல ஈக்குவல்ட்டு போட்டால் தப்பு, இது ரெண்டும் சேர்ந்து இது ஆக்சுவலாக இது வந்து ஒரே டேர்ம் தான் ரெஃபர் பண்ணுது. நவ் யூ ரைட் தென் இங்கே பி ப்ளஸ் க்யூ, இதில் எது கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் க்யூன்றது கேன்சல் ஆயிருமா, அப்போ இங்கே டூ பி க்யூ, பி ப்ளஸ் க்யூ பை 2pq இன்ட்டு 2p கமா p ப்ளஸ் க்யூ. இதில் எது கேன்சல் ஆயிரும், p இது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2q பை 2p q, 2q வும் 2q வும் கேன்சல் ஆயிரும், 2p யும் 2p யும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது p ப்ளஸ் q பை q கமா p ப்ளஸ் q பை p. அப்போ இதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார்